பெருமை பெரிதும் போற்றப்படுவது வீட்டிலே நாட்டிலே என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை சாரால் தக்கர் ஆசிரிய பயிற்சி பள்ளி நிறுவனத்தில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. பெண்ணின் பெருமை பெரிதும் போற்றப்படுவது வீட்டிலே நாட்டிலே என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்தில் நாட்டிலே என்ற தலைப்பில் அணித்தலைவி ஜெயந்தி, ஜெமிமா, கலைச்செல்வி ஆகியோர்களும், வீட்டிலே என்ற தலைப்பில் அணித்தலைவி கோமதி மாரியப்பன், பிரியா, ஷிபானா ஆகியோர் வாதாடினர். பட்டிமன்றத்தின் நடுவராக சாரால் தக்கர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் ஜெயமேரி பணியாற்றினார். இந்த பட்டிமன்றத்தில் மாணவிகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற அணிக்கு இறுதியில் பரிசுகள் வழங்கப்பட்டது. நாட்டில் தான் பெண்கள் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு என்னால் சில இல்ல நிறைய உதாரணங்களை தர முடியும். நீங்க யாராவது வீட்டில் பெண்கள் மதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு உதாரணங்களை கூற முடியுமா? எங்களுடைய அணியின் வெற்றி தலைப்பாக நான் கருதுகிறேன். வீட்டில் மதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். வீட்டில் நம்ம அங்கதான் உருவாகிறோம். ஆனா அங்க வந்து நம்மளை எல்லாரும் ஏத்துக்கிட்டு யாரும் உயர்வாக மதித்தார்கள் என்பதற்கு எந்த சான்றுகளும் ஆணித்தரமாக கிடையாது. அந்த வீட்டில் வளர்க்கப்படுகின்ற நம்ம தான் வந்து வெளியில எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அதை புரிந்து கொண்டு பெண்களுக்கு வந்து உயர்வான நிலையை தருகிறார்கள். இதுக்கு நான் வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம நாட்டில சிறப்பாக பெண்கள் மதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு முதல் உதாரணமாக ராமபிரானின் மனைவி சீதை. அது வந்து புராண காலமாக இருந்தாலும் சீதை வந்து ஒரு சிறப்பான ஜனகனின் மகள், அரசனின் மகள். அவர்கள் ராமபிரானின் தர்மபத்தினி. அப்படிப்பட்ட சீதையை வீட்டில் யார் மதித்தார்? கடவுளாக போற்றப்படுகிற ராமரே அவரை மதிக்கவில்லை. அன்னைக்கு இல்ல, இப்பவும் அப்படிதான். வீட்டுல யோசிச்சு பாருங்க, சீதை வந்து நம்மளுடைய யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அவங்க எல்லாம் நம்மளோட பெருமை, நம்மளோட பெருமை வந்து செல்வம் அதெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் நம்ம சீதைனா நம்ம வந்து அது வந்து கற்பனையோ அதோ, ஆனா அந்த அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அது பொய்யா இருந்தா கூட நிஜமா இருந்தா கூட நல்லது எதா இருக்கோ அதை நம்ம வந்து என்ன செய்யணும், எடுத்துக்கிறோம். ராமர் என்ன செஞ்சாரு? அப்படிப்பட்ட ஒரு சீதையை என்ன செஞ்சாரு? யாரோ ஒருத்தன் சொன்னாங்க இருந்ததுக்காக என்ன செஞ்சாரு? அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். வந்த உடனே காட்டுக்கு தான் அனுப்புனாங்க இல்லையா? காட்டுக்கு அனுப்பி நிறைமாத கர்ப்பிணி அவங்க, அந்த அப்படியே அனுப்பி அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து போயிருச்சு இல்லையா? அடுத்தது வீட்டிலே எனும் தலைப்பில் இங்கு உரையாட வந்துள்ளேன். பொதுவாகவே குடும்பங்களை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு? பெண்கள் தானே. சமூக பொருளாதார வாழ்வியல்ல பெண்களோட தனித்திறமை எவ்வளவுதான் படிச்சிட்டாலும் குடும்ப வாழ்க்கை தான் அவங்களோட பெருமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. பெண்கள் வந்து போற்றப்படுதாங்க, வீட்டுல போற்றப்படுதாங்கிறதுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னு கேட்டாங்களே, இங்க இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறதே அதுக்கு பெரிய சான்று தானே. மதிக்கப்படுத்ததுனால தானே அவளுக்கு ஒரு சிறந்த கல்வி கிடைக்கப்பட்டு அவன் நாட்டினரால போற்றப்பட முடியும். அப்போ அதுக்கு ஆணி தரம் ஆணி வேற இருந்து அவளுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருது யாரு? அந்த வீடு தானே. வடிவேல் சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு. நாங்க
ஸ்டார்லின் ஆங்கர் ஸ்டார்லின் பேச வந்திருக்கீங்களே உங்களையும் உங்க வீட்ல இருந்து தான் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் ஸ்ட்ராங்கா இருக்காது அது வீக்கா தான் இருக்கும் நடுவர் அவர்களே ஆணுக்கு பெண் சமம் நாங்க நாட்டில தான் போற்றப்படுறோம் சொல்றாங்களே அப்படி அவங்க நாட்டில போற்றப்படணும்னா அதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபடணும் அவ்வளவு சுலபமா யாராவது போற்றிடுவாங்களா நாட்டுல அதே நம்ம வீடா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம என்னதான் செய்யறோம் அவங்க போற்றப்பட தானே செய்யறோம் ஒரு மனைவியா ஒரு அம்மாவா தங்கையா எல்லா விஷயத்திலயும் போற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி போற்றி போற்றி வளர்த்துதான் நம்ம இங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பெண் குழந்தை பிறக்குது ஒரு வீட்டுல அப்ப வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க தானே அப்ப பார்க்க வருவாங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ பொட்ட பிள்ளையா அப்படிதான் சொல்லுவாங்க இந்த நாடு அப்படிதான் சொல்லும் அதே அந்த வீட்டுல உள்ளவங்க தான் சொல்லுவாங்க அந்த தாய் தந்தையர் தான் சொல்லுவாங்க எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா கடவுள் கடவுளுக்கு வந்து தான் விருப்பப்பட்டவருக்கு தான் என்ன செய்வாங்க கடவுள் பெண் குழந்தையை தருவாரு அப்ப நான் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு யார் சொல்லுவா அந்த தாய் தந்தையர் தான் சொல்லுவாங்க அப்போ நானும் அதிர்ஷ்டசாலி தாங்க எனக்கும் முதல்ல பெண் குழந்தை தான் சொல்லிடும் படிக்க வைக்காதீங்க யாரையும் படிச்சா திமிரு வந்துடும் வீட்டுக்கு அடங்க மாட்டா அப்புறம் அடங்கா அப்படி நிறைய ஆயிருவா அப்படின்னு படிக்க வைக்காதீங்கன்னு தான் நாடு சொல்லும் ஆனா என் வீடும் என் கடவுளும் தானே சொன்னாங்க நான் படிக்க வைப்பமா உனக்கு வந்து நிறைய திறமை இருக்கு நான் உன்னைய படிக்க வைப்பேன் அப்படின்னு என்னோட திறமைய மதிச்சு நீங்க படிக்க வச்சது யாரையும் கணவர் மட்டும்தானே அதனால மட்டும்தான் இப்ப என்னால இங்க வந்து நிக்க முடியுது உங்கள்ட்ட பேச முடியுது வாய்ப்பு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் பொதுவானது பொம்பளை சிரிச்சா போச்சு சிரிக்கின்ற பெண்ணை நம்பாதே அப்புறம் நம்ம நடுவர் அவங்களும் சொன்னாங்களே ஓடி ஆடிக்கிட்டு அலைஞ்சா அப்படிலாம் ஓடிட்டு அலையாத பொட்ட பிள்ளை வீட்டுல சத்தம் போடுவாங்கன்னு அப்படி கிடையாது அவங்க சத்தம் போடுதாங்கன்னா எதுக்கு சத்தம் போடுதாங்க நம்ம ஓடி நம்ம பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லுவாங்க ஆனா இந்த நாட்டுல உள்ளவங்க தான் சொல்லுவாங்க மட்டை தட்டி மட்டை தட்டி வைப்பாங்க பொம்பளை சிரிச்சா போச்சு சிரிக்கின்ற பெண்ணை நம்பாதேன்னு வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க நீ சிரிமா இன்னும் நல்லா பேசுமான்னு தான் வீட்டுல சொல்லுவாங்க ஒரு பெண் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறான்னு வைங்களேன் அப்போ அங்க என்ன சொல்லுவாங்க அவளுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கினா இப்போ சொல்லுவாங்க என்ன செஞ்சாலோ அந்த அவளுக்கு வந்து திறமை நிறைய இருக்கும் ஆனா என்ன சொல்லிடுவாங்க அந்த மேனேஜர்ட்ட அப்படி பேசும்போதே எனக்கு தெரியுமே அதனால அப்படிதான் பேசுவாங்க ஆனா அந்த வீடு தான் அவளை சொல்லும் அது உன்னோட திறமையோட பரிசுமா உன்னோட திறமைக்கு உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்குன்னு அவளை கண்ணியப்படுத்துறது அவளோட வீடு தான் அவளை பெருமைப்படுத்துறது அவளோட வீடு தான் அவ்வளோ ஒரு பெண் வந்து போற்றப்பட்டு வளர்க்கப்படுறது அவளோட வீட்டில் தான் அது வந்து அவளை பாராட்டுக்கிறது அவளோட தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மாமியாரா மகனா யாரானாலும் இருக்கலாமே தவிர ஒரு நாடாயா எப்பவுமே இருக்காது அதுதான் உண்மை இறுதியாக ஒரு செடியின் வேர் போன்றது வீடு காய் கனி போன்றது நாடு வேரின் உறுதி வெளியில் தெரியாது ஆனால் அதன் உறுதி இல்லாமல் போயிருந்தால் வெளியில் எதுவுமே தெரிந்திருக்காது எனது வேர் உறுதியாக உள்ளது அதனால் மட்டுமே நான் இங்கு நிற்கிறேன் எனவே பெண்ணின் பெருமை பெரிதும் போற்றப்படுவது வீட்டிலே என தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் பட்டிமன்றத்துக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது நான் போய் இரண்டாம் ஆண்டு மாணவிகள்கிட்ட போய் கேட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டாங்க உடனே நான் என்ன சொன்னேன்னா முதலாம் ஆண்டு மாணவிகளை கூப்பிட்டோன்னா உனக்கு தான் அசிங்கம் அதனால நீ வந்துருன்னு கிட்டத்தட்ட அவளை மோட்டிவேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க இல்லை மிரட்டுனேன்னு கூட வச்சுக்கோங்க சொல்லிட்டு வந்துட்டேன் நான் ஒரு மாதிரி முகத்தை சோகமா வச்சுட்டு வந்ததை பார்த்த உடனே பின்னாடியே வந்தான் நான் பேசுறேன்னு சொன்னான் இந்த பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு அவளை இந்த அளவுக்கு மேடையில ஏத்துறதுக்கு வீடை விட நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டாங்கன்னு நான் சொல்லல இந்த அணி சொல்லுது